இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நம்ம என்ன பார்க்க போறோம்? நிறைய தடங்கள் வந்துட்டே இருக்கு சார். என்னன்னே தெரியல. ஒருவேளை எனக்கு வீடு வாஸ்து சரியில்லையா, இல்லை என் டைம் சரியில்லையா, என் மனைவியோட டைம் சரியில்லையா, என் கணவரோட டைம் சரியில்லையா, என் குழந்தையோட டைம் சரியில்லையா, இல்லை திருஷ்டியாக இருந்துருக்கு எனக்கு எதுவுமே தெரியல சார், என் ஜாதகம் சரியில்லையா, என்னன்னு தெரியல சார். ஆனால் எனக்குள்ள தடங்கல்கள் இருக்குது. இது மாறுறதுக்கு என்ன பண்ணுறது? இந்த சுச்சுவேஷன்லேருந்து நான் மாறுறதுக்கு என்ன பண்ணுறது? இந்த பிரச்சனைகள்லேருந்து நான் மாறுறதுக்கு என்ன பண்ணுறது? பிரச்சனையே உடனே மாறிடுச்சுன்னா ஏதோ எனக்கு ஒரு வழி கிடச்சிருச்சுன்னா நான் போயிடுவேன் சார் அப்படின்னு வருத்தப்பட்டுருப்பேன் இல்லையா. அவளுக்கு இந்த விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சாதாரண ஒரு சின்ன கிண்ணத்தில் பார்த்துட்டேன்னா குங்குமம் இருக்கும், அந்த குங்குமத்தை லேசாக பன்னீர் விட்டு கரைச்சிக்கோங்க. பைரவருடைய படம் இருந்ததுன்னா பைரவருடைய படம் வச்சுக்கோங்க ஆற்றுல. அப்படின்னா பைரவர் நினச்சி தீபத்துக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். நிறையா கொஞ்சம் பில்வம் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த பில்வத்தை ஒவ்வொன்றையும் அந்த குங்குமத்தில் லேசாக தொட்டு அந்த குங்குமத்தின் மூலமாக அர்ச்சனை பண்ணுங்கள். ஓம் பத்துக் பைரவாய நமஹ, 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 பத்துக் பைரவாய நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த பத்துக் பைரவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா காசியில் இருக்கார். அஷ்டபைரவரில் ஒரு பைரவர், இந்த அஷ்டபைரவரில் ஒரு பைரவர். அதாவது பத்துக் பைரவர்னா சின்ன பைரவர், குழந்த பைரவர்னு அர்த்தம். குழந்த பைரவராக இருந்துருக்கிற நிறையா நமக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். அது மாதிரி நேவேத்தியம் வந்தோம்னா பஞ்சாமிரதம், சக்கரை பொங்கல், அது நேவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். சாயந்தர வேலைகளில் இதை பண்ணிட்டுன்னா அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பைரவர் அப்படின்னு நினச்சாலும் ஒரு கம்பீரம் வருது பாருங்கள், பைரவர் அப்படின்னு நினச்சாலும் ஒரு திருப்தி வருது பாருங்கள். அதுதான் அந்த மாற்றத்தை கொடுக்கும். உண்மையான நம்பிக்கை மனசார அர்ப்பணித்து பண்ணும்போது 1%, 2% இல்லை, 100%, அது அற்புதமான பலன்களை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா உங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், அதில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது யோசனை இருந்துருக்கேன், கவலையே படாதீங்க. முருகப்பெருமான் எல்லா விஷயங்களையும் மாற்றுவார். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வர். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.